ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கப்பா மசாலா தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி 1/2 கிலோ கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதை நம்ம இப்போ தண்ணி ஊழிட்டு நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். இது கூட நான் வந்து 1 pinch மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறேன். இந்த மஞ்சள் தூள் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணண்டாம். தென் தண்ணி விட்டாச்சு நம்ம, அது கூட நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை இப்போ நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரணும். நான் இன்னைக்கு இதை நல்லா வேக வச்சு எடுக்க போகிறேன். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு ஃபோக் வச்சு குத்துணும் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக அந்த கிழங்குக்குள்ளாடி அந்த ஃபோக் போகணும். இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒரு 75% குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாம் கப்பைக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு பிளெண்டரில் 1/5 ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் ரொம்ப வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 1/3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் 6 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். 4 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். 1 பச்சை மிளகாய் 2 உடச்சி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் நீங்கள் நிறைய எடுப்பீங்கன்னா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தென் 1/2 ஸ்பூன் தண்ணி விட்டு இதை வந்து கோஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்கக்கூடாது. தென் ஒரு பேனில் கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். கோகனட் ஆயில் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். தென் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா உடஞ்சி வந்ததும் அது கூட 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணனால 2 காஞ்ச வத்தல் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்ல 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட தாளிப்பு பொருட்கள் எல்லாம் அந்த தேங்காய் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கோசா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க. இந்த மசாலாவை நம்ம அந்த எண்ணெய் கூட நல்லா கைவிடாமல் கிளறி கொடுக்கணும். நீங்கள் கிளறாமல் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து அடி பிடிச்சிரும். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். மஞ்சள் தூள் ஏற்கனவே நம்ம கிழங்கு கூட ஆட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேறமாக பண்ணலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணாமே பண்ணிக்கோங்க. நான் இந்த மசாலா கூட சால்ட் ஆட் பண்ணல. ஏற்கனவே நம்ம கிழங்கு அவிக்கும் போதே நம்ம சால்ட் ஆட் பண்ணி தான் பண்ணணும். அதனால நான் ஆட் பண்ணல. நம்மளோட மசாலா நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அவிச்சு வச்சுருந்த அந்த கிழங்கை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இன்னைக்கு இந்த கிழங்கு அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விடுறேன், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா நீங்கள் இதை அந்த கிழங்கை நல்லா மேஷ் பண்ணி கூட எடுக்கலாம். அந்த மசாலா கூட அந்த கிழங்கை நல்லா மேஷ் பண்ணி எடுத்தீங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கப்பை மசாலாவை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், ஈவினிங் டின்னராக எடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்கு டீ டைம் ஸ்நாக்காக கூட கொடுக்கலாம். நான் இன்றைக்கி இதை நைட்டு டின்னராக பண்ண போகிறேன். இது கூட நாங்கள் வந்து என்ன வச்சு சாப்பிட போகிறோம் அப்படின்னா மீனோட தலைக்கறி வச்சு தான் சாப்பிட போகிறோம். ரொம்ப அட்டகாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இது. நீங்கள் இதை வெறமாக கூட சாப்பிடலாம், இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாது. பட் நாங்கள் இன்றைக்கி மீன் குழம்பு இருக்கனால அதை வச்சு சாப்பிட போகிறோம். வெறமாக கூட சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம மசாலாலாம் போட்டு பண்ணனால இது வந்து ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி தலைக்கறி இருக்கனால தலைக்கறி கூட இதை என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடலாம். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.